வணக்கம், என் பேர் பாலாஜி. ஜம்பு மகரிஷி திரைப்படத்தின் தயாரிப்பாளரும் டைரக்டருமான பாலாஜி என் பேர். நான் வந்து வண்டலூரில் இருக்கேன். எங்கள் தாத்தா பாட்டி ஊரே வண்டலூர் தான். இந்த படம் வந்து விவசாய சம்மந்தப்பட்ட படம். அந்த விவசாயியை வந்து எப்படி வந்து விவசாயத்தாலேயே எப்படி வந்து நம்ம நாட்டை அழிக்கலான்றது வந்து வெளிநாட்டிற்கு வந்து வராங்க. அவங்க வந்து இந்த கதாநாயகனை வந்து எப்படி பண்ணுறாங்க, எப்படி சாவடிக்கிறாங்களா, என்ன பண்ணுறாங்களான்னு தெரியறது தான் இந்த கதை. இதனுடைய இது கரு வந்து ஜம்பு மகரிஷின்றது வந்து திருவணைக்காவல் க்ஷேத்திரத்தை வச்சு, திருவணைக்காவலில் வந்து ஜம்பு மகரிஷி வந்து வெண்ணாவல் மரத்தடியில் ஈஸ்வரன் இருக்கார். அந்த ஈஸ்வரன் வச்சு தான் இந்த படம். இந்த ஜம்பு மகரிஷி வந்து 300 வருஷத்துக்கு முன்னாடி இந்த புக்கு இந்த ஆதித்ய கஜாரண்யம் இந்த புக்கு இந்த புக்கில் இருக்கிற கதையை வச்சு தான் இதில் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்திருக்கோம் நாங்கள். இதுக்கு வந்து சென்சார் அதிகாரி வந்து எங்களுக்கு யூஸ் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. யூஸ் சர்டிஃபிகேட் கொடுத்துட்டு இதே மாதிரி தெரியும், நீயாவது இதே மாதிரி படம் எடுப்பா, யூஸ் சர்டிஃபிகேட் படம் இப்போ தான் நான் பார்க்குறேன்ட்டு அவங்க வந்து எனக்கு வந்து பாராட்டிட்டு போனாங்க. அதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான். அடுத்த படமும் யூஸ் சர்டிஃபிகேட் படம் வந்து எடுக்கணும்னு ஆசைப்பட்றேன். இந்த படம் வந்து நாளைக்கு வந்து 31 March வந்து ரிலீஸ் பண்ணுன்ட்டு நாங்கள் வந்து டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்டலாம் சொல்லி வச்சுருந்தோம். ஆனால் டிஸ்ட்ரிபியூட்டர் என்ன பண்ணிட்டாங்க, சரி பண்ணுறேன் பண்ணுறேன்ட்டு கட்சியில் எனக்கு 20 தியேட்டர் தான் இருக்குது, 25 தியேட்டர் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. தியேட்டர்லாம் பெரிய 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 படம் அதிபருங்க பிடிச்சிட்டாங்க, பெரிய பெரிய கம்பெனிங்க பிடிச்சிட்டாங்கன்ட்டு ஏதோ ஒரு பொய்யை சொல்கிறாங்க. 30 வந்து தயாரிப்பாளர்கள் சங்கம் வந்து எலெக்ஷன் வருது, எலெக்ஷனில் யார் ஜெயிக்கிறீங்களோ உங்களை கையெடுத்து கும்பிட்டுக்கிறேன். முதல்ல எங்களை மாதிரி சின்ன தயாரிப்பாளர்களுக்கெல்லாம் டிஸ்ட்ரிபியூட்டர் உங்கள் கை கூட வச்சுக்குங்க, உங்கள் கை கூட வச்சுக்கின்னு நீங்களே பார்த்து சங்கத்தின் மூலியமாக என்ன மாதிரி சின்ன தயாரிப்பாளர்களுக்கெல்லாம் டிஸ்ட்ரிபியூட்டரை நீங்களே அனுப்புங்க, அப்போ தான் நாங்களாம் ஏமாற்றம் இல்லாத இருப்போம். எனக்கு 10 லட்ச ரூபா லாஸ் இப்போ விளம்பரம் படுத்தி 31 ரிலீஸ் பண்ணுறேன்ட்டு இப்போ விளம்பரம் படுத்திட்டு 10 லட்சம் லாஸ். இந்த படத்துக்கு வந்து எடிட்ரு ராஜகீர்த்தி சார் தான் எங்களுக்கு வந்து இந்த படத்துக்கு எடிட்ரு. அவர் நல்லா எனக்கு பண்ணி கொடுத்துருக்காரு. இது வந்து நான் இந்து மதத்தில் பிறந்ததுனால இந்து மதத்தை பற்றி சம்மந்தப்பட்ட படத்தை எடுத்திருக்கேன். நான் வேறு மதத்தில் பிறந்ததுன்னா அதை பற்றி எடுத்திருப்பேன். நான் வந்து யாரையும் தப்பாக சொல்லலை. எனக்கு இந்து மதத்தை பற்றி வேறு மதம் பற்றி எனக்கு தெரியாது. என் ஆண்டவன் வந்து இந்து மதத்தில் படித்ததுனால இது இந்து மதத்துக்குமான சம்மந்தம் ஈஸ்வரனை பற்றி எடுத்திருக்கேன். நான் படித்ததே வந்து சென்ட் தாமஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் கிறிஸ்டின் ஸ்கூலில் தான் படிச்சிருக்கேன். எனக்கு கிறிஸ்டின் முஸ்லீமை பற்றி எந்த மதமும் தெரியாது. அது தெரிஞ்சிருந்தா அதுலேயும் எனக்கு எடுக்கணும்னு ஆசை. இன்றைக்கி யாருன்னா எனக்கு கூட வந்து கூட்டணி மாதிரி வந்தாங்கன்னா கூட நான் எடுக்கிறது தயாராக இருக்கேன். இந்த படம் வந்து யூஸ் சர்டிஃபிகேட் வந்திருக்கிறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். இது மாதிரி வந்து தயாரிப்பாளர்களை நான் உங்களுக்கு கேட்டிருக்கேன். இந்த தயாரிப்பாளர்கள் வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் நல்ல டிஸ்ட்ரிபியூட்டராக நீங்கள் ஒரு 50 பேர் 100 பேர் தயார் பண்ணி எங்களை மாதிரி ஆளுங்களுக்கு வந்து அனுப்புங்க. யார் ஜெயிச்சு வரீங்களோ அது மாதிரி, யார் இணைச் செயலாளர் பொருளாளர் அப்படின்னு நீங்கள் வந்து எலெக்ஷனில் நிற்கிறீங்க. அதே மாதிரி டிஸ்ட்ரிபியூட்டர் தலைவர்னு ஒருத்தர் நில்லுங்க. டிஸ்ட்ரிபியூட்டர் ஒரு தலைவர்னு ஒருத்தர் நின்று எங்களை மாதிரி ஆளுங்களெல்லாம் நீங்கள் முன்னேற்றத்தை பாருங்கள். அது மாதிரி ஒருத்தரோட ஒருத்தர் சண்டை போட்டுக்காமல் தயாரிப்பாளர் சங்கத்தை நடத்துறதை பாருங்கள். ஏன்னா இப்போ வந்து அதுதான் ரொம்ப குரூப்லலாம் வருது, ஒருத்தரை ஒருத்தர் புரசல் சொல்கிறது தான் வருது இப்போ குரூப்பில். அதை நான் வந்து இது பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே தெரியாத டைரக்டர்னு சொல்லிட்டு வர்றாங்க. டைரக்டர்னு சொல்லிட்டு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, நான் வந்து 20 லட்சத்தில் முடிச்சிடுறேன் சார், நான் வந்து 30 லட்சத்தில் முடிச்சிடுறேன் சார்ன்றாங்க படத்தை. இவங்க என்ன பண்ணுறாங்க, 30 லட்சத்தில் முடிச்சுட்டு உடனே தயாரிப்பாளர் என்ன பண்ணுறாரு, 30 லட்சம் செலவு பண்ணி எடுத்துடுறாரு. பாதி படம் இருக்குது சார், இந்த சீன் சரியில்லை சார், அதோட வேறு சீன் எடுக்கலாம் சார், இந்த சீன் எடுத்துகிட்டு வேறு சீன் போட்டால் நல்லாயிருக்கும் சார், அது அப்படியே 30 லட்சம்ன்றது 3 கோடி ஆகிட்டு. தயாரிப்பாளர் என்ன பண்ணுறாரு, சொத்து பத்து எல்லாத்தையும் வீடு வாசல்லாம் விற்றுட்டு நடுத்தருக்கு வந்து பிச்சை எடுக்காத குறை. ஒரு ஒரு தயாரிப்பாளர் ஜெயிச்சா தான் உண்டு, ஜெயிக்கலைன்னா அவங்க பிச்சைக்காரனாக தான் போகிறாங்க. இப்போ அதுக்கும் வந்து நல்ல டைரக்டருங்களை நீங்களே கூட தேர்ந்து எடுத்து யார் படம் எடுக்கிறீங்களோ நீங்களே உங்கள் கண்ட்ரோலில் கூட வச்சுருக்கிறது நல்லதுன்னு எனக்கு ஒரு கருத்து ஏற்படுது. அது என்னன்னு பாருங்கள் நீங்கள். அதுதான் உங்களுக்கு நான் சொல்கிறதுக்கு விரும்புகிறேன். நான் இப்போ வந்து இப்போ ஏப்ரல் லாஸ்ட்டு வீக்கு வந்து என் படம் ரிலீஸ் பண்ணலான்னு பார்க்குறேன். அதுக்கும் எந்த டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில.
இன்னைக்கு நாளைக்கு படம் எடுத்து எனக்கு 10 லட்சம் ரூபாய் லாஸ் ஆயிடுச்சு, விளம்பரப்படுத்திட்டு அதனாலே இந்த பிரஸ் மீட்டை நான் இன்னைக்கு வைக்கிறேன். ஓடிடி எல்லாம் அப்ரோச் பண்ணீங்களா? ஓடிடி எல்லாம் ஒன்றும் பண்ணல சார், இந்த படம் ரிலீஸ் பண்ணிட்டு பேர் தான் சார் பண்ணணும். நான்